ஸோ ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சங்கர் போட்ஸ்வல் சேனல். நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனூர் ஃபார்ம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அது வந்து போட்டி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. ஸோ கனூர் வாங்கினோம், கேஜிகள் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன எதுவுமே நான் அப்டேட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சில போட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா தட்டிவிட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வாங்கினாங்க என்னென்ன ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். நமக்கு இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு விட்ருங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக உள்ள போய் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பைனாப்பிள் கனூர். ஸோ பைனாப்பிள் கனூர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் போன டைம் வீடியோவில் காமிச்சிருக்கும் போது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கும். ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஒரு 10,000லேருந்து 12,000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ ஒரு 10க்குள்ளே ஒரு 11க்குள்ளே வாங்கினீங்கனாவே நல்ல ரேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. ஸோ பேர் வாங்கும்போது பார்த்து வாங்க, டிஎன்ஏ இருக்குதா கட்டுறீங்க என்னென்ன எல்லாமே கேட்டுவாங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன்ஏ வாங்கும்போது அந்த கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலு வந்து அதாவது ஒரு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட்டர் அப்டேட் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வீடியோவே போடல. ஆக்சுவலாக வீடியோ போட்டிருக்க வேண்டியது, பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போடவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாச்சு. பட் நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே போடலை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கு நம்ம கண்ணூர் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பழக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பழகிருக்காது. பட் டூ டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அது கேஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பழக ஆரம்பிச்சிச்சு. அப்படி நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் தான். பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எக் வைக்கவில்லை. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக் கனூர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து க்ரீன் சிக் பேர்லின்னு சொல்லுவாங்க, க்ரீன் சிக் கனூர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 10K டுவெல் கே வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இவங்களோட பேர் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிவிட்டுருக்கும். ஸோ இவங்களோட ரசத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக் பேர்லி தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேர்லி நார்மல் பேர்லின்னு வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேர்லி. ஸோ க்ரீன் சிக்கட் பேர்லி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேர்லி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பைனாப்பிள். பட் அந்த ரெண்டு சைட்லேயே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேர்லி. ஸோ ஏற்கனவே அந்த எட்டு போர்டு விட்டதில் அதாவது கண்ணூர் அது போக இன்னொரு நாலு போர்டு இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணூர். ஸோ கண்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது நான் சொல்கிறது எல்லாமே செமி ரெல்ட்டுக்கானது. ஒரு 27K ஒரு 30K வாங்கினீங்கன்னா அது ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. ஸோ கண்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பழகிடுச்சு. இப்போ கேமரா இருக்கிறனால அந்தளவுக்கு ரொம்ப கிட்டலாம் வரதில்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ள ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கோரும். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பென்ட்றது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோ இல்லை மந்த்லியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ண முடியாது. ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒருக்கா, ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா, ஒரு ஒரு மாதம் கழிச்சு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா இவங்க வந்து இப்போ எல்லாமே சிமிலர்ல தான் இருக்காங்க. ஸோ இதுவுமே அந்தளவுக்கு ரொம்ப அடல்ட்டாலாம் இல்லை. பட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மாதத்துக்கு ஒருக்கா நான் 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கனூர் ஃபார்ம் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டலாம். ஸோ ஓகே, இப்போ நம்மளோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் எம்டியாக தான் இருக்கும். பட் என்ன விட பொங்கலாக உள்ள இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ நைட்டில் இதுக்குள்ளே தாங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தூங்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெகுலர் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் நைட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நெஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கும். ஸோ நெஸ்ட் பாக்ஸ் எவ்வளோ ப்ரோ, எந்த ப்ரைஸுக்கு வாங்கினீங்க, எவ்வளோ சைஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் போகிறேன். பட் எப்போ அடுத்த வருஷம் தான் போடுவோம் போல். கண்டிப்பாக டைம் கிடச்சா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறேன் நண்பர்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கர்னூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப நம்ம கூட பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கூட சரி, இந்த பிளேஸ்லேயே சரி, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சுன்னா காட்டு கற்று வந்து பார்த்தீங்கன்னா கத்தும். ஸோ கண்ணூரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டக்குன்னு செட் ஆயிடுச்சுன்னா ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணியே போதும். ஸோ உங்கள் மேலே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாக உங்கள் மேலே ஏரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடும். பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து நம்ம ஏன் இவ்வளோ உள்ளெல்லாம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஸ் பண்ணுறது தான் போகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி மேலே உட்காந்துருக்கிறது. மேக்ஸிமம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உட்காரச்சும். பட் இப்போ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான். கண் சண்கணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா விடவே விடாது, மேலேயே தான் உட்காந்துருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் அப்படியே ஒரு லைக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் போவோம். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காருவோம். பட் எக் வைக்க ஆரம்பிச்சிச்சு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள நல்லா ஆக்சஸ் பண்ணுது. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போகிறது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஃபுட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி எந்த விஷயத்துக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதில்லை. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் நான் நிறையா வாங்கணும். ஸோ வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லாவே ஃபார்ம் அப்டேட் அது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு இருக்கா. பட் இப்போதைக்கு எல்லாம் கொஞ்சம் சேமியர் இருக்காங்காட்டி நான் அந்தளவுக்கு எதுவும் இது பண்ணல. ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கீழே நம்மளோட கனூர் லிங்க், நம்ம கனூர் ஃபஸ்ட்டு 4 pair கனூர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம். பை பை, சி யூ.